ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் வந்து சுவை மீது பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. இப்போ நான் வந்து மூணு பேருக்கு செய்ய போகிறேன். பாருங்கண்ணே, லெமன் சைஸில் புளி போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க, பத்தல எண்ணெய் கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுக்கிட்டேன், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுக்கிட்டேங்க. இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, ஒரு பெரிய தக்காளி. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க, செக்கெண்ணெய். நம்ம இப்போ வெந்தயம் தாளிச்சிக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது வந்து பொன்னிறமாக வரட்டும். இந்த பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க, செவந்து வர்ற வரைக்கும். இதோட நீங்கள் வந்து கத்திரி வத்தல், சுண்டை வத்தல் இந்த மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு வெங்காயத்தோடு போட்டு வதக்கிட்டு குழம்பு வச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இதோட கருவாடும் போட்டிங்கன்னா தூள் தூள் பறக்கும். ஒரு கிலோ சோறு வடித்தாலும் பத்தாது, அந்தளவுக்கு பிடிக்குங்க. அது வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, அதனால் நான் செய்யலை, இல்லைன்னா செஞ்சுருப்பேன். நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பொன்னிறமாக வரட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கிக்கணும். இது குழம்பு பொடியெல்லாம் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச லெமன் சைஸ் புளியை ஊற்றிக்கலாங்க. இதுலேயே நம்ம உப்பு போட்டோம் இல்லைங்களா, இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பத்து நிமிஷம் கொதி வந்துச்சுங்க, பாருங்கள். இது மூணு பேர் செய்கிறேன். இதை ஊற்றி சாப்பிட்டுட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்ருவோம். இதுக்கு வந்து இந்த குழம்பு வச்சா வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேங்க. உருளைக்கிழங்கு பொடி மாதிரி பண்ணலாம், அப்பளம், வடகம், பருப்பு துவையல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.